தெரியும் வழிபடுறோமோ அவங்களுக்கு எல்லாம் முதன்மையா முழுமையா இருக்கக்கூடியது இதுதான். அப்ப அந்த முழுமையா இந்த இடத்துல நம்ம சரணாகதி ஆகி பூஜையை நம்ம செய்ய போறோம் அப்படின்னும் போது பெண்கள் முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது பூஜை அறைக்குள்ள வரும்போது முந்தானை சொருகக்கூடாது. இது முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னாக்க அந்த மாலையை கொஞ்சம் சரி பண்ணப்பா. முந்தானே சொருகக்கூடாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து இங்க தண்ணி எடுத்திருக்கேன். அம்மா தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கங்கையை நம்ம சுத்தம் பண்ணி சொன்ன இல்லையா இவ்வளோ நேரம் நான் நல்லது பேசியிருக்கலாம் கெட்டதும் பேசியிருக்கலாம். அப்போ அந்த கையை எங்கன்னா தொட்டிருக்கலாம். திடீர்னு தலையில் கையை வச்சிருக்கலாம், திடீர்னு கண்ணில் கையை வச்சிருக்கலாம், எதுனா பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கையோட உங்கள் கையால் இங்கே நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த வாய்ப்பு இந்த பிராப்தம் எல்லாருக்குமே கிடைக்காது. அப்போ நம்ம கை வாய் உடல் சுத்தி ரெண்டுமே நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம முன்னாடி செய்யக்கூடியது கங்கை சுத்தி. தர்பை கொஞ்சம் விழுந்துப்பா, அங்க தர்பை கீழே விழுந்துருக்கா பசங்கம்மா? இது வந்து பார்த்தீங்களன்னா இன்றைய நாளுக்கு மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தர்பை இன்றைய நாளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கிரகணம் பிடிக்குது. இந்த நாளில் மொத்தம்தான் எந்த கோயிலில் ஐயர் இருக்காங்களோன்னு தேடி போவீங்க தர்பைக்காக. ஆனால் இந்த தர்பை வந்து நம்ம ஒவ்வொரு பூஜை அறையிலையும் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. இது வந்து விஸ்வாமித்தர், இதை வந்து விஸ்வாமித்திரர் சொல்லுவாங்க. அவருடைய கை ரொம்ப உகந்த ஒரு விஷயம். இதில் வந்து இப்போ நம்ம டெலிபதி பண்ணுறோம், ஃபோன் பேசுகிறோம், உடனே தகவல் போதும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இதை வந்து இப்படி வச்சு எதெல்லாம் நம்ம இப்படி சமர்ப்பணுமா, எங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம இதுக்கு மந்திரம் படிக்கிறோமோ அது டைரெக்டாக போயிட்டு அந்த இடத்துக்கு செய்கிறோம்னு சொல்கிறது ஐதீகம். அப்போது இந்த ஐதீகமாக நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜையில் ஆத்மார்த்தமாக கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமானது. சரியா செய்யலாங்களா? நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கங்கை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ஆரம்பிச்சுக்கலாம்.
உள்ளங்கையால இது பாருங்க, மேல பெரியவரல தூக்கியாச்சு அம்மா, கீழே பெரியவரல கீழே கொண்டு போயாச்சு. இந்த மாதிரி இப்படி வச்சாலே உங்க முதுகு நிமிரும். இப்படி வச்சுட்டு நல்லா நிமிந்து உட்காரணும் அர்ச்சனை பண்றதுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜைக்கே போவோம். நம்மள தயார் நிலைக்கு வச்சுக்காம நம்ம எப்படி பூஜைக்கு போக முடியும், இல்லைங்களா? இப்ப கோயிலுக்கு போனதை என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, சாமி கிட்ட பூஜை சாமான் கொடுத்துட்டேன், எங்க பேர் சொல்லவே இல்லையே, இன்னும் அர்ச்சனை பண்ணவே இல்லையே, அப்படி எதிர்பார்க்கறோம் இல்லையா? அந்த அர்ச்சனைய ஆத்மார்த்தமா இப்ப நம்ம செய்ய போறோம், சரிங்களா? அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நல்லருளும் நல்லாசியம் தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே ஓம். சிவகோத்திரம் சுவாதி நட்சத்திரம் துளாராசி பண்டித வேல் என்கிறது நாம் உள்ளவர்களுக்காக செய்யும். ஜென்ம நட்சத்திர வழிபாட்டி நேற்றி நல்லருள் நல்லாசி தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே ஜென்ம நட்சத்திரம் துளாராசி ருக்மிணி அம்மாள் என்கிறது நாம் அவர்களுக்காக செய்யும். பிறந்த நட்சத்திர வழிபாட்டு நேற்றொருளி நல்லரும் நல்லா சிந்தந்துருவா. எங்கள் குலதெய்வமே ஹயாதி நட்சத்திரம் மீனராசி காளி அண்ணன் என்கிற திருநாமோட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி சுகுந்தராணி என்கிற திருநாமோட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி சித்திரை நட்சத்திரம் துளாராசி ராகவி என்கிற திருநாமோட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி சுந்தரராஜன் என்கிற திருநாமோட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி விஷாக நட்சத்திரம் ரிச்சிகராசி வித்யா என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி சுவாதி நட்சத்திரம் துளாராசி பிரியவர்ஷினி என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி அவர்களுக்கு மறு குடும்பத்தாருக்கும் நல்லருள் நல்லாசி தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே ஓம். சிவகோத்திரம் காசியப்பன் என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி ராஷாத்தி பத்மா வசந்தி என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி நல்லருள் நல்லாசி தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே விஷ்ணு கோத்திரம் மகா நட்சத்திரம் சிம்மராசி மாறன் என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசி சாந்தி என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி மாசிலா கமலேஷ் என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி நல்லருள் நல்லாசி தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே விஷ்ணு கோத்திரம் மனுஷ நட்சத்திரம் ருச்சிகராசி நாகராஜ் என்கிற திருநாமுண்ட அவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி மகா நட்சத்திரம் சிம்மராசி மல்லிகா என்கிற திருநாமுண்டவர்களுக்காக செய்யும். மகா பூஜை வழிபாட்டு நேற்றொருளி ரேவதி நட்சத்திரம் மீனராசி கலையரசி என்கிற திருநாமுண்டவர்களுக்காக செய்யும். கல்வி வழிபாட்டு நேற்றொருளி பரணி நட்சத்திரம் மேசராசி
கவியரசன் என்கிறதுனா அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டிலே கருணை நல்லது நல்லா சிந்தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை நல்லருளும் நல்லாசியும் தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே விஷ்ணு கோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கும்பராசி சுவழால் என்கிற திருநாமங்கள் அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் ரிஷபராசி விமலாதேவி என்கிற திருநாமங்கள் அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் மீனராசி துர்கேஷ் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் கன்னிராசி பூஜா என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை விஷாக நட்சத்திரம் ரிச்சிகராசி நவீன் குமார் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் மகர ராசி குஷ்பு என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசி திவ்யா என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை சசிகுமார் லலிதா நிதிஷ்குமாரன் அவர்கள் குடும்பத்தாருக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை நல்லா சிந்தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே விஷ்ணு ஹோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி கந்தன் சுலோக்ஷ்ணா என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் மகர ராசி பெருமாள் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா தொழில் வழிபாட்டினை மகா மன நிம்மதி வழிபாட்டினை நல்லூர் நல்லாசி நந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி இளவரசி என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா உடல் ஆரோக்கிய வழிபாட்டினை மன நிம்மதி வழிபாட்டினை நல்லூர் நல்லாசி நந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே ஜென்ம நட்சத்திரம் மிதனராசி கணேஷ் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் கும்பராசி தீபக் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் ஜென்மராசி விக்னேஷ் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா கல்வி வழிபாட்டினை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நல்லொருள் நல்லாசி நந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே சிவகோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மிதனராசி காந்தி என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை மகா ஆயுள் ஆரோக்கிய வழிபாட்டினை நல்லொருள் நல்லாசி நந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே ஜென்ம நட்சத்திரம் மீனராசி சசிகலா என்கிற திருநாமங்கள் அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் ரிஷபராசி விஜய் என்கிற திருநாமங்கள் அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை ஜென்ம நட்சத்திரம் மீனராசி சரவணன் என்கிற திருநாமங்கள் அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை விஷாக நட்சத்திரம் விருச்சிகராசி இந்துமதி என்கிற திருநாமங்கள் அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நல்லருளும் நல்ல ஆரோக்கியம் தந்தருள். எங்கள் குலதெய்வமே ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா. விஷ்ணு கோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் விஜயகுமார் புவனேஸ்வரி என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை கீர்த்தனா கபிலேஷ் என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா கல்வி வழிபாட்டினை ஜீவிதா என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா கல்வி வழிபாட்டினை நல்லருளும் நல்லாசி நந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே சிவகோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் மகர ராசி ஜெயமணி என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை புராண நட்சத்திரம் தனுசு ராசி பவித்ரா என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை பரணி நட்சத்திரம் மேஷராசி லலிதா என்கிற திருநாமண்ட அவர்களுக்காக செய்யும் நவசக்தி அம்மா அவர்கள் நேத்ரா என்கிற நமது ஆசிரமத்துக்கு வரும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்குமான நித்திய அர்ச்சனை வழிபாட்டினை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய கோத்திரம் நட்சத்திரம் ராசி மற்றும் அவர்களது வேண்டுதல் அனைவரையும் சொல்லி அவர்களுக்குரிய பிரார்த்தனையை எல்லாம் உள்ள ஸ்ரீ நவசக்தி அம்மாவிடம் ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மாவிடம் ஒப்படைக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மகாமேருவுக்கான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியினை யூடியூப் சேனல் மூலம் கண்டுகளிக்கும் அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருள்வாக்குப்பீடம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றோம். நமஸ்காரம். தொடர்ந்து பார்க்கலாம். எங்கள் குலதெய்வமே ரேவதி நட்சத்திரம் மீனராசி சரசு என்கிற திருநாமம் கொண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை திருவான நட்சத்திரம் மகர ராசி ஜனார்தனன் என்கிற திருநாமம் கொண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை பூஷ நட்சத்திரம் கடகராசி கோபிகா என்கிற திருநாமம் கொண்ட அவர்களுக்காக செய்யும் மகா பூஜை வழிபாட்டினை நல்லருளும் நல்லாசியும் தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே சிவகோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்மராசி ஜீவா
ரம்யா என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி சிவகோத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்மராசி மணி என்கிற திருநாமகுண்ட சாஸ்தாமணி என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி சித்ரா நட்சத்திரம் துளாராசி ரம்யா கிருஷ்ணா என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி வர்ணேஷ் என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நல்லா சிந்தந்தருள்வாய். எங்கள் குல தெய்வமே விஷ்ணு ஹோத்திரம் புராட நட்சத்திரம் தனுசு ராசி தரணிதரன் என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி புனர்பூஷா நட்சத்திரம் மிதுனராசி ரேஷ்மா என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி ரேவதி நட்சத்திரம் மீனராசி சஞ்சய் என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி சித்ரா நட்சத்திரம் கன்னிராசி ரிஷிகா என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நல்லூர் நல்லா சிந்தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே அக்கிட்டுப்பாடு கோத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசி கிருஷ்ணசாமி என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி ஜென்ம நட்சத்திரம் ஜென்மராசி மீரம்மாள் என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் ஆயுள் ஆரோக்கிய வழிபாட்டு நேற்றுருளி உடல் நலம் வழிபாட்டு நேற்றுருளி நல்லூர் நல்லா சிந்தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே சதய நட்சத்திரம் கும்பராசி மஞ்சு என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகா தொழில் வழிபாட்டு நேற்றுருளி திருவோண நட்சத்திரம் மகர ராசி பாலாஜி என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அவர்களுக்காக அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி நல்லூர்ல நலசின் தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சிபி சக்கரவர்த்தி என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகாபூஜை வழிபாட்டு நேற்றுருளி நல்லூர்ல நலசின் தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே திருவாதிரை நட்சத்திரம் தனராசி விஜயஸ்ரீ என்கிற திருநாமகுண்ட அவர்களுக்காக செய்யும் மகா கல்வி வழிபாட்டு நேற்றுருளி நல்லூர்ல நலசின் தந்தருள்வாய். எங்கள் குலதெய்வமே நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களே பூவெல்லாம் இதில் போட்டு தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கம்மா வெளிச்சாலும் விளைச்சல் நிலத்தில் வச்சு விளைச்சாலும் வெள்ளாமன்றது வந்தே தீரும். அந்த வெள்ளாமை விதைக்கிறது தான் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கொடுக்குற அர்ச்சனை, சரிங்களா? அப்போது விதைச்ச வெள்ளாமையில் நம்ம ஆத்மார்த்தமாக நிச்சயமாக நான் விதைச்சது வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டும் நடக்கும், சரிங்களா? மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அபிஷேகம் நம்ம இங்கே வந்து நம்ம வந்து அத்திமரத்தில் அம்மா விக்கிரகம் வச்சுருக்குறோம் இல்லையா, அதனால் அம்மாவுக்கு வந்து அதில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முடியாததுனால நம்ம மகாமேருக்கும் அபிஷேகம் பண்ணுறோம். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லா நிமிந்து உட்காந்து நீங்கள் அம்மா அம்மாவை மட்டும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே வாங்க, அது சரியா? ஒவ்வொருத்தராக வந்து நான் கூப்பிடுறேன், வந்து நீங்களும் அபிஷேகம் பண்ணிவிடுவோம். அந்த சங்கீதமா அந்த சங்கீதம் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே மாதிரி சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ யோக நவ சக்தி அம்மா ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா ஓம் ஸ்ரீ
பிரணவ சக்தியே, ஓம் ஓம் சக்தியே, ஓம் 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 பிரணவ சக்தியே, யோகநாத சக்தியே, யோகநாத
நவ சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே யோக நவ சக்தியே யோக நவ சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே யோக நவ சக்தியே யோக நவ சக்தியே ஓம் ஓம் சக்தியே யோக நவ சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே யோக நவ சக்தியே
சக்தி நமோ நமக. ஆதி சக்தி நமோ நமக. சர்வ சக்தி நமோ நமக. சர்வ சக்தி நமோ நமக. கீதியும் பகவதி நமோ நமக. கீதியும் பகவதி நமோ நமக. கிருத்தியும் பகவதி நமோ நமக. பகவதி நமோ நமக. குண்டலினி மாதா சக்தி. குண்டலினி மாதா சக்தி. மாதா சக்தி நமோ நமக. ஆதிசக்தி நமோ நமக. ஆதிசக்தி நமோ நமக. சர்வசக்தி நமோ நமக. சர்வசக்தி நமோ நமக. பகவதி நமோ நமக. குண்டலினி மாதா சக்தி. குண்டலினி மாதா சக்தி நமோ நமக. சக்தி நமோ நமக. சக்தி நமோ நமக. ஓம் ஸ்ரீ யோக. ஓம் ஸ்ரீ சக்தி அம்மா. நவ சக்தி அம்மா. ஓம் ஸ்ரீ யோக. நவ சக்தி அம்மா. ஓம் ஸ்ரீ Oh.
சக்தியே யோக நவ சக்தியே யோக நவ சக்தியே
ஓம் சக்தியே, அம்மா விட போட்டு
போற்றி பாவங்கள் தீர்ப்பாய் போற்றி நம்பியே வந்தோம் போற்றி நான் அழைக்கும் அம்மா போற்றி சமயபுர தாயே போற்றி சங்கடங்கள் தீர்ப்பாய் போற்றி திருவேற்காடு திருவே போற்றி தீர்த்து வைப்பாய் குறையே போற்றி மஞ்சளே குங்குமமே போற்றி மனபோக்கும் நலமே போற்றி தஞ்சமென வந்தோம் போற்றி தாயாகி காப்பாய் போற்றி கண்களின் மலரே போற்றி கவிதையின் சுவையே போற்றி வேப்பிலை சுவைப்பாய் போற்றி வேழமுகன் தாயே போற்றி ஓம் சக்தி சக்தி போற்றி ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி போற்றி ஓம் சக்தி சக்தி போற்றி ஓம் கஞ்சி காமாட்சியே போற்றி ஓம் சக்தி சக்தி போற்றி ஓம் காசி விசாலாட்சியே போற்றி ஓம் சக்தி சக்தி போற்றி ஓம் திருக்கடை உறவிராமியே போற்றி ஓம் சக்தி சக்தி போற்றி ஓம் ஓம் ஸ்ரீயோக நவசக்தி போற்றி ஓம் சக்தி சக்தி போற்றி ஓம் கங்கா கௌரி தாயே போற்றி போற்றி. இதை எடுத்து அங்கே வச்சுருங்களாம்மா, அங்கே வச்சு பண்ணிக்கலாம். ஆமாங்க, வாங்க சர்ஸ் வாங்க, இது வராங்க, நீ வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. இல்லைம்மா கலெக்டர் எடுத்து வாங்க. அங்கே எங்கே வைக்கணும்னு தெரியல. ஆ சரி வைங்கம்மா, அது மேலே வைங்கம்மா, கரெக்டாக வைங்க. கரெக்டாக
நோ ஃபேமிலி ரொம்ப இது பண்ணிருந்தோம் அப்படியே லைவ்ல தெரியும் கொண்டு வராது ஆர்த்தி பாட்டு பாடுறீங்களா எழுந்து போயிட்டு அம்மாக்கு ஆர்த்தி பாட்டு பாடுங்களேன் கொஞ்சம் நேரம் ஆர்த்தி அந்த அந்த தட்டுக்கு கட்ட வச்சு அந்த இதை எடுங்க இதையெல்லாம் வெளியே எடுத்துருங்க ஓம் ஸ்ரீ யோ நமோ சக்தியம் ஓம் ஸ்ரீ யோ நமோ சக்தியம்
Yeah.
பாருங்க. ஏன்னா அர்ச்சனை பண்ணும் போது இருந்தவங்க இல்லாதவங்க இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா உட்காருங்க. நீங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்த ஒரு மனிதனை
என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களையும் மனசுல நினைச்சுக்கோங்க. மூச்சை எடுங்க, நிறுத்துங்க, நிதானமா விடுங்க. அவங்கள பத்தின வைராகியம் வீம்பு ஏதேனும் ஒண்ணு நம்ம எண்ணத்துல ஓரம் இருந்தாலும் இன்னைக்கோட அது என்னை விட்டு போயிடுச்சு, எல்லா உயிரினங்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மூச்சை எடுங்க, நிறுத்துங்க, நிதானமா விடுங்க. அடுத்து நம்ம கோத்திரம், அதாவது நாம வைக்கிறவங்களா இருந்தா விஷ்ணு கோத்திரம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பட்டு வைக்கிறவங்களா இருந்தா சிவ கோத்திரம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதையும் அதே போல மூச்சை எடுக்கும் போது நிப்பட்டும் போது விடும்போது நம்மளுடைய கோத்திரம் மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திரும்பவும் அம்மா அதே தான் சொல்றேன், ஏன்னா கோத்திரம்னா என்னன்னு தெரியாத நிறைய பேர் இருக்கும், அதுக்குதான் விளக்கம் அம்மா சொன்னது. அடுத்து நம்மளுடைய குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு தான் முதல் அர்ச்சனை எங்க போனாலும் செய்யணும். அதனால தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேரை மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நட்சத்திரம் ராசி தெரியலன்னாலும் பரவாயில்ல, ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி அப்படின்றத சொல்லி மூச்சை எடுங்க, நிறுத்துங்க, நிதானமா விடுங்க. அவங்க இறைநிலையை அடைஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த இறைநிலை அடைஞ்சவங்களையும் நீங்க நினைச்சுக்கோங்க, என்னோட இருந்து எங்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் நினைச்சுக்கலாம். அப்பா அம்மாக்கு நினைச்சதுக்கு அப்புறமா குடும்ப தலைவர் யாரு, அவங்களுடைய நட்சத்திரம் ராசி பெயர் மூன்றையும் மும்மூன்று முறை மூச்சை மற்றும் கவனிச்சு நினைச்சுக்கோங்க. நம்மளுடைய குழந்தைகளுடைய பெயர் நட்சத்திரம் ராசி. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயம் முதல்ல கோத்திரம் நினைக்கணும், அடுத்து நட்சத்திரம், அடுத்து ராசி, அடுத்து பெயரு, அடுத்து நமக்கு என்ன தேவையோ அது சக்சஸ் ஆயிட்ட மாதிரி நினைச்சுக்கணும். இதுதான் உண்மையான அர்ச்சனை. எத்தனை பேர் அர்ச்சனை பண்ணாலும் உங்களுக்கு நீங்களே அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னது நம்ம அழுதுட்டு வர்றதுக்காக இல்லை, நம்மளுடைய விண்ணப்பங்கள் நடந்துட்ட மாதிரி மனசில் சந்தோஷமாக அந்த இறை சக்தியை பார்த்த சந்தோஷத்தை அந்த இடத்துல நினச்சி திரும்பவும் ரிப்பீட் பண்ணிட்டு வர்றதுக்காக தான். தொழில எந்த வகையில நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணுமோ, அம்மா எனக்கு நிறைய கடன் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லாதீங்க. இப்போ 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னா எனக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சது, நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், அந்த பதிவை கொடுங்க. இந்த பிரபஞ்சத்தை கிட்ட நம்ம எதை கொடுக்குறோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்கும். இதை அம்மா பல பதிவுல சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம எதை கொடுக்குறோமோ அது திரும்பி கிடைக்கும். பால் எவ்வளவு வேகமா போடுறோமோ அது திரும்பி ரிப்பீட்டாகும். இந்த மாதிரிதான் நீங்க பாசிட்டிவான எண்ணத்தை கொடுங்க, உங்களுக்கு திரும்பவும் பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஆனந்தமா இருப்பீங்க. இதே மனசுல நினைச்சு மூச்சை மொத்தம் கவனிங்க, ஒரு 9 முறை மூச்சை கவனிச்சுட்டு கண்களை மூடினா வரே
ஆதிசக்தி நமோ நமக ஒரு 9 முறை சொல்லுங்க. ஆதிசக்தி நமோ நமஹ. ஆதிசக்தி நமோ நமஹ. சர்வசக்தி நமோ நமஹ. சர்வசக்தி நமோ நமஹ. த்ரித்யம் பகவதி நமோ நமஹ. த்ரித்யம் பகவதி நமோ நமஹ. குண்டலினி மாதா சக்தி. மாதா சக்தி நமோ நமஹ. ஆதி சக்தி நமோ நமஹ. ஆதி சக்தி நமோ நமஹ. சர்வ சக்தி நமோ நமஹ. சர்வ சக்தி நமோ நமஹ. த்ரித்யம் பகவதி நமோ நமஹ. குண்டலினி மாதா சக்தி.
தண்ணி சொந்தனமா அம்மா.
அந்திமயங்கிய வானவிதானம் அந்தி நடனம் செய்யும் ஆனந்தமே சிந்தையிரம் பவழம் பொழிவாரோ அமிது செய்தவையாரோ எந்த இடத்தும் அனைத்தும் இருப்பாள் என்று கருள் என்னால் மந்திர வேதமய பொருளானாய் ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா 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 கிடையாணவளே புனக்கிடையாய் பொழிவானவளே புனக்கிடையாய் புதுமை தவளே நாமளே திருநாமமும் நின் துதியும் நடையாதவரை நாடாதவளே மணிக்க ஒளி கதிரே வருவார் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா 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 மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பாதமே சரணம் சரணம் ஸ்ரவதி பணிய அவர் அருள் பேர அருளமுதே சரணம் வர்ணவணிதியே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா 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 உமேவியலான் கூறியும் செயல்கள் கொன்றாது பயன் கொன்றாவரும் திவேலினும் ஜெய சக்தியன திடமாயடி மேதகமே குளிமான் நிலவே உடல்வாய் மொழியே வருவாய் வருவாய் மமேருவிலே வளர் கோயிலமே ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா ஓம் ஸ்ரீ யோக ியம்மாஜனி பதுமிகாசியம்மாரோகணி வாரணி வாணி சமதி சந்திர கலாதரி ராணி அஞ்சலமேணி அலங்கிருத புரணி அமிர்த ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மா 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 பழையொத்த வினை தலையொத்த மனம் பண பறையொத்த விதான் முடிய தருமோ நிகழம் துகளாக வரம் தருமா அளவற்ற சிவற்ற
தது பூதி பெறும் அடிவார் முடிவான் வைடோரியமே மழையத்தர சன்மகளே வருவாய் ஓம் ஸ்ரீ யோக நவ சக்தி அம்மா 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 யவரதினமும் இசையால் நவ சக்தி ஓம் ஸ்ரீ யோக நவ சக்தி அம்மா 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 நைவேத்தியம் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு பேர் ஆறு சரி விட்டுருங்க எங்க நின்றுட்டு வாங்க பயந்து நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருங்க கண்ணவன் மனைவி கோயிலுக்கு எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்த்தி பண்ணணுமா முன்னாடி வந்து பூஜை ரெண்டு பேரும் ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி யோக நவ 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 சக்தி தேவியும் பாரு
சக்தியும் வர வேண்டும், நல்லாசிகள் புரிய வேண்டும். ஓம் அருள் ஜோதி அருப்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி, தனியா வந்து மூணு வருஷம் செய்யுமா, தொட்டு கும்பிடாதீங்க, மூணு வருஷம் செய்யுமா, அருள் பெரும் ஜோதி ரெண்டு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி சொல்லிக்கினா செய்யுங்க, அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி, கையில் ஊத்துறேன் அம்மா கையில் ஊத்துறேன் கையில் ஊத்துறேன்
எல்லாரும் ஆரத்தி எடுத்து போங்க, தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க.